நான் வந்து யாரோ ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்பர் கேக்குறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நம்பர் கொடுங்க அப்படின்னா பாஸ் வந்து நம்பர் அவங்க ஃபேன்ஸே கிடையாது, ஃபர்ஸ்ட் பர்சனலா வந்தா நேரா கொடுப்பாங்க. கேர்ள்ஸ் நாங்களாவது வந்து காலையில ஒருத்த அப்படின்னு வச்சுக்கிறோம், ஆனா நீங்களா பாய்ஸ்லாம் வந்து என் கல்யாணம் ஆனது தெரியாது. எப்ப தெரியும்? தளபதி படத்துல. ஒரு நாளைக்கு எவ்வளவு சிகரெட் அடிப்பீங்க? நீங்க வில்லன் தானா இல்ல வந்து ரியல் லைஃப்ல வந்து ஹீரோவா? வில்லனா? எனக்கு நான் வில்லனா. மத்தவங்களுக்கு யாரையாச்சும் ஹக் பண்ணிருக்கீங்களா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நீங்கள் புதுசாக எந்த ட்ரேடிங் ஆப் சேஃபாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ ரிஃபர் ஃபெக்ஸ் இருக்கு, தமிழ் கஸ்டமர் கேர் இருக்கு, ஈஸி டெபாசிட், ஃபாஸ்ட் வித்ட்ரால் கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க ரிஃபர் எஃபெக்ட்ஸ். உலகத்தில் கோசி திரி போட்டு பார்த்துருக்கேன், இப்போ இட்லியே திரி போடுறானே. விராடாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாம் அப்படின்றவர் தான் நம்ம கூட இருக்காரு. இவரை ஷாம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது, பாஸ் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். தயவுசெய்து அந்த பாஸ் காமிங்க. நீங்க பாஸா? எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணல பட் எனக்கு ஆக்டிங்றது ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக அந்த கேரக்டருக்கு நான் உண்மையாக இருந்திருக்கேன். ஸோ அந்த கேரக்டருக்கு நான் உண்மையாக இருந்ததுனால அது எல்லாத்தையும் ரீச் ஆகிருக்கு, பிடிச்சிருக்கு. சரி, அப்போ நிறையா கேர்ள் ஃபேன்ஸ் இருப்பாங்க, யாராவது வந்து உங்களுக்கு மெசேஜ்லாம் பண்ணியிருப்பாங்க? வரும், நிறையா வரும். சரி, மெசேஜுக்கெலாம் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம், எல்லாருக்கும் பண்ணுவோம். அது நான் எங்கேருந்து வந்தேன்றது எனக்கு தெரியும். ஸோ நானும் அவங்க இடத்துலேருந்து வந்ததுனால நான் எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். என்ன என்ன மெசேஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு? யூஸ்வலாக வரது தான், உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் ரியலாக பண்ணுறீங்க, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க. க்யூட்டாக சரி, இவ்வளோ அடிப்பேன்ப்பா, மினிமம் நான் சீரீஸ்க்கு ஷூட் போனால் இத்தனை சிகரெட் வரைக்கும் நான் அடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் சிகரெட் அடிச்சுட்டே தான் இருக்கீங்க அந்த சீரீஸில். ஒரு நாளைக்கு எவ்வளோ சிகரெட் அடிப்பீங்க? ஒரு 30 to 40. 30 to 40? ஒரு சீன் எனக்கு அது வரலன்றதுனால அதை ரிப்பீட்டாக எடுத்ததுக்காக 30 to 40 இருக்கும். இப்போ ஒரு பாயாக இருந்து நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அழகு உங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அதையே? நான் எல்லோரும் 8 மணி நேரம் தூங்குவாங்க, நான் 12-13 மணி நேரம் தூங்குவேன். நல்லா தூங்குவேன், எனக்கு பிடிச்சதை சாப்பிடுவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், அவ்வளோதான். நார்மல் லைஃப் தான், மற்றவங்க மாதிரி இந்த டயட்டு அதெல்லாம் நிறையா மெயின்டைன் பண்ணுவேன், பட் சூஸ் பண்ணி ஃபுட் எடுத்துப்போம், அவ்வளோதான். சரி, எத்தனை லவ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு லவ் தான், ரியல் லவ் பண்ணேன். நிறைய லவ். அதுக்கப்புறம் லவ்வே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்? அந்த ரியல் லவ்லே தெரிஞ்சு போச்சு லவ்னா என்னென்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் லவ்னா இதான், இது நமக்கு வேண்டாம், நம்ம லவ் நம்ம எதை லவ் பண்ணுறோமோ அதை நோக்கி போயிடலாம். சரி, ஓகே. இவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கேர்ள் ஃபேன்ஸ்லாம் வந்து பாஸ் பாஸ் அப்படின்னு உருகிற ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லவ் யூ. ஆமாம், அவங்க கொடுக்குற அன்பு தானே நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். நான் இங்கேயோ இருந்த ஒரு ஆள், ஸோ இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது.
அப்போது அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான். சரி ஓகே, அப்போ பாஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை? இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும்னா, எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டா நான் அவங்க எப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஸோ அழகாக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், அப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பண்ணாலும் ஓகே, அம்மா மாதிரி பார்த்துக்கணும். அம்மா மாதிரி, ஏன்னா எங்கள் வீட்டில் நான் தப்பே பண்ணாலும் என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க. அவன் பண்ணுறான், அது அவனுக்கு தெரியும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது தப்புன்னு, அப்போ அவன் ஸ்டாப் பண்ணிடுவான். ஸோ அப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் தப்பே பண்ணாலும் கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி ஒரு பொண்ணு கிடைச்சா ஓகே. ஓகே சரி, உங்கள் டெய்லி ரொட்டீன் என்ன என்ன பண்ணுவீங்க? நல்லா தூங்குவேன், எழுந்திருப்பேன், நல்லா ட்ரைவ் பண்ணுவேன், வெளியில் போய் நிறைய டீ காஃபீஸ்லாம் குடிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவேன், ஷூட் போவேன். ஸோ நம்ம சின்ன பிஸ்னஸ் இருக்குது. என்ன பிஸ்னஸ் பண்ணுறோம்? ட்ராவல்ஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கோம். ஸோ டிரைவர் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம், அதை அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுறோம். ஸோ உங்கள் மந்த்லி இன்கம் என்ன? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஏன் ஒன்றும் இல்லை? இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் அப்ராட் இருக்கும் போது நல்லா ஏர்ன் பண்ணேன், ஃபேமிலி செட்டில் பண்ணோம், வீடு கட்டணும், கார் வாங்கணும். இங்கே சினிமாக்காக வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் இங்கே இந்தியாவுக்கு வந்ததே சினிமாக்காக தான். சரி, அப்ராடில் அவ்வளோ ஒர்க் பண்ணி அவ்வளோ சேலரி வாங்கினீங்க, அதை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து சினிமா? அப்படி எப்படி எப்படி அந்த ஆசை வந்துச்சு உங்களுக்குள்ள சினிமாக்குள்ள? சின்ன வயசில் நானும் எங்கள் அப்பாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். எங்கள் அப்பா நைட்டில் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாருன்னா டிவியில் பாட்டு போட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுவோம். ஆடிட்டு இருக்கும்போது ஒரு அந்த டிவி பார்த்துட்டு அவர் விளையாட்டுக்கு சொன்னாரா சீரியஸாக சொன்னாரான்னு தெரில, ஒரு நாள் நீ இந்த டிவியில் டான்ஸ் ஆடணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எனக்கு ஒரு ஆசை. நான் சின்ன வயசில் தலைவர் ஃபேன் தான், ரஜினி ஃபேன். ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அம்மா இன் பண்ணி விடுவாங்க, நான் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுமே என்ன பண்ணுவேன், கீழே இருக்கிற மூணு பட்டனை கழட்டிட்டு தளபதி படத்தில் கட்டியிருப்பார் தெரியுங்களா, அந்த மாதிரி கட்டிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து வரட்டும் வீட்டுக்கு வரும்போது அந்த மாதிரி தான் கட்டிட்டு வருவேன். ஸோ அப்போருந்தே தலைவர் மேலே ஆசை, படம் நடிக்கணும், படம் நடிக்கணுன்றதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் தனியாகவே வளர்ந்த ஒரு பையன் வச்சுக்கோ, தனியாகவே வளர்ந்ததுனால சரி சினிமா தான், ஒரு இடத்துல நான் மட்டும் தனியாக தெரிவேன், கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து தனியாக தெரியறதுனால சரி சினிமா. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் பேர் சிவா. அவன்தான், நீ கிடையாது இங்கே, நீ இந்த இதுக்கு கிடையாது, நீ உனக்கு வேறு இருக்குது, நீ அதை ட்ரை பண்ணுன்னு ஊர்லேருந்து. அப்போது எப்படின்னா நியூஸ் பேப்பரில் தான் வரும், அந்த நியூஸ் பேப்பரில் சினிமா செய்தியெலாம் எடுத்து நம்பர்லாம் எடுத்து 1 ரூபா காயினில் கால் பண்ணி கேட்போம். கால் பண்ணி கேட்டு அட்ரஸ் வாங்கிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி வருவோம். நான் அவனும் பஸ் ஏறி வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு போவோம், அட்டன் பண்ணிட்டு போவோம். நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பேர் இருந்தால் தான் சினிமானா ஏமாற்றுவாங்கன்றது இருக்குல்ல, ஒரு பக்கம் எல்லாருமே கிடையாது, ஒரு கூட்டம் இருக்குது அதுக்கு. இன்றைக்கும் இருக்குது. ஏமாந்துருக்கீங்களா? நிறைய ஏமாந்துருக்கேன். அது நீ அதெல்லாம் ஏமாந்ததுனால தான் நான் சரி ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அது மறுபடியும் சினிமாவுக்கு வரலாம். நான் ஆல்மோஸ்ட் 2007 ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஏமாந்ததுனால நிறைய பேர் இருந்தனால சரி ஃபஸ்ட்டு நம்மளை செட்டில் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சினிமாவை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் கிளம்பி போனேன் தான். ப்ராடக்ட் போனேன், நல்லா ஏர்ன் பண்ணேன், செட்டில் பண்ணேன். சரி இதுக்கப்புறம் சினிமா நம்மளை விட்டுறக்கூடாது, எவ்வளோ ஃபேமிலிக்காக ஓடிட்டோம், ஸோ நம்மளுக்காக கொஞ்ச நாள் ஓடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தான். ராஜா வாழ்க்கையை விட்டுட்டு சினிமாக்காக இங்கே வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆனால் வந்து வில்லன் கேரக்டர், நீங்கள் வில்லன் தானா இல்லை வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஹீரோவா வில்லனா? எனக்கு நான் வில்லனாக இருந்திருக்கேன், மற்றவங்களுக்கு நான் ஹீரோவாக இருந்திருக்கேன். சரி ஓகே, சில க்வெஸ்சன்ஸ் கேட்குறேன், அது வந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணும், இல்லை அப்படி இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யாரையாச்சும் ஹக் பண்ணியிருக்கீங்களா? லவர் கூட பண்ணியிருப்பேன். எத்தனை பேர் கூட? லவ்னா ஒருத்தி தான், நான் தான் சொல்லிட்டேனே, நாங்க எங்க ஜெனரேஷன்ல ஒரு. சோ அப்ப இது வரைக்கும் நீங்க ஒரு பொண்ண தான் லவ் பண்ணிருக்கீங்க? ஆமா. சரி, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? அது சரி, அது நடந்து எனக்கு ஒரு டவுட், நம்ம லவ் பண்ணிட்டே இருக்கோம், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது நமக்கு எப்படி இருக்கும்? எனக்கு கல்யாணம் ஆனதே தெரியாது. எப்ப தெரியும்? அது கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி ஓகே, அப்ப நீங்க வந்து சினிமாக்குள்ள வரல? அப்ராட்ல. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டு ஐயோ இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னைக்காவது உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்களா? இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருக்க பொண்ணுங்களோ அவங்களுக்குலாம் தெரியும் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, ஏதோ ஏதோ என் பக்கத்தில் உட்காந்து என் மொபைலை பார்த்த மாதிரி கேட்குறேன். ஆமாம், உங்கள் ஃபோன் பார்த்து உங்கள் உங்கள் மொபைல் இப்போ கொடுங்க. வாய்ஸ் வந்து எப்பவுமே கேர்ள்ஸோட ஃபோனை கேட்கக்கூடாது. அதான் ஏன் காரணம் என்ன? ஏன்னா எங்களுக்கு நிறைய பர்சனல்ஸ் இருக்கும். மாட்டிப்பீங்க? நாங்கே மாட்டோம். டின்னருக்கு ஒருத்தோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒருத்தோம், மதியம் லஞ்சுக்கு ஒருத்தோம், அதை முடிச்சது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்னொருத்தவன், இதெல்லாம் முடிச்சுட்டு காலையில பெட் காஃபிக்கு ஒருத்தவன். கேர்ள்ஸ் நாங்களாவது வந்து காலையில ஒருத்த அப்படின்னு வச்சுக்கிறோம், ஆனா நீங்களா பாய்ஸ்லாம் வந்து
ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு வச்சுக்கிறீங்க, தப்பு தானே? நீங்க ஒரு நாளைக்கு நாலு வச்சிருக்கும் போது நாங்க ஒரு நாளைக்கு ஒண்ணு வச்சிருக்கிறது தப்பு இல்லையே. கேர்ள்ஸ் நாங்களா வச்சிருக்கிறது இல்ல, நீங்க இப்பதானே சொன்னீங்க. நான் இல்ல, சில பேர் வச்சிருப்பாங்க. வச்சிருக்காங்க ஆனா தெரியாது. உங்க போன் கொடுங்க. அதான் உங்க போன் கொடுங்க. நீங்க பாஸ்வேர்ட் கொடுங்க. வேணாங்க, மேல இந்த நோட்டிபிகேஷன் இப்படி தட்டி விட்டாலே ஐபோன்ல மேல வந்துடும். எத்தனை பேர், யார் யாரு அவங்க? டெலிகிராம்ல மியூட்ல போட்டிருக்காங்க, கூகுள் பேல டெக்ஸ்ட் பண்றாங்க. ஏங்க இந்த மாதிரி ஆப்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இது என்ன கிளப் ஹவுஸ்? என்கிட்ட இங்கே பாருங்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டா, இந்த ஸ்விக்கி, இதெல்லாம் ரெண்டு ஃபோன் இருக்கும். இல்லை, என்கிட்ட ஒரு ஃபோன் தான் இருக்கு. எனக்கு தெரியும், ரெண்டு ஃபோன் அங்கே வச்சுட்டு வந்தீங்க. அது என் டிரைவர் ஃபோனு. பிஸ்னஸ்க்கு ஒரு ஃபோனு, பர்சனலுக்கு ஒரு ஃபோன். சரி, உங்கள் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு கேமரா பார்த்து ஒரு கிஸ் கொடுங்க. அவங்க தான் எனக்கு நிறைய கொடுப்பாங்க. அவங்க கொடுப்பாங்க, கொடுத்தா நான் எடுத்துக்கலாம். ஸோ வந்து பாஸ் வந்து யாருக்கு வந்து நேராக கொடுக்க மாட்டார், பர்சனலாக வாங்க ஒரு ஒரு ஆள் கொண்டு கொடுப்பாரு. நேரா கொடுக்க மாட்டாரு, பர்சனலா வாங்கினா. அப்ப நேரா கொடுக்க மாட்டானா, பர்சனலா வந்தா நேரா கொடுக்க மாட்டாரு. ரூம்ல போய் கொடுப்பீங்க. சரி, ஒரு உங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க? பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அன்னைக்கு யாரும் இல்ல. அப்படியா? ஆனா டெய்லி உங்களுக்கு இத்தனை கால்ஸ் வருது. இங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும் போதே 6 கால்ஸ் வருது. நீங்க கால் எடுக்கல, கூகுள் பேல டெக்ஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் என் பின்னாடி சுத்துற பசங்க. பா, அப்ப அவங்க அதான் போத் ஒண்ணு தானே. நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான் அந்த சீரீஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா? நெக்ஸ்ட் மூவி தான் அதிகமா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல ஒரு வேகத்துல மூவி ட்ரை பண்ண அது இது உடனே கிடைச்சது. எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியல, பட் நல்ல ரோலோட ஒரு லீடா நான் பண்ணேன். பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் ஜாம்பவான் கூட எல்லாம் நான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மூவி ட்ரை பண்ற அந்த ஐடியா இல்லாம கொஞ்சம் அதான் சொன்னேன், சினிமாவுக்கு வந்தா ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அது என்னையும் கூப்பிட்டு போச்சு. என் வாழ்க்கையில் நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. நான் தனியாக வாழ்கிற காலத்துலேயே நான் டிப்ரெஷன்லாம் போக மாட்டேன். ஆனால் இங்கே சென்னைக்கு சினிமாவுக்குன்னு வந்ததுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன் மோடுக்கு என்னை கொண்டு போய் 4 நாள் 5 நாள் தூங்காமல் மூலையில் உட்காந்த காலம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால மூவிஸ் நிறையா ட்ரை பண்ண முடியல. மறுபடியும் அதுக்கு அழுதுருக்கீங்களோ? எங்கள் அப்பா இறந்தப்போ கூட நான் அழுவலை. ஆனால் இந்த சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னை அழுவ வச்சிருக்கு. எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நானாக சூஸ் பண்ணது தானே சரி, அப்போ நான் தானே அழுதாகணும் அப்படின்றதுக்காக எனக்காக நான் அழுதேன். நான் ஏன் இப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு. ஆனால் விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்கே இவ்வளோ கஷ்டப்போ, இவ்வளோ நம்மளை கஷ்டம் கொடுக்குற இந்த விஷயம் இதில் நம்ம பேர் தெரிய வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு வெரி. சேனல் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா ஏதாவது இருக்கா? நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிற சேனலோட ஓனர் வந்து என் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவரும் நானும் சீரீஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் புதுசாக. அவரும் லீட் பண்ணுறாரு, நானும் லீடாக பண்ணுறேன். நல்ல சீரீஸ், ஒரு லவ் பேஸ் கண்டென்ட்டு. ஸோ அது அவரு தான், அவர் கூட டை அப் வச்சு தான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். சேனல் நேம் செக் போஸ்ட். சேனல் நேம் செக் போஸ்ட் தானா? சரி, ஓகே. கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதில் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்களோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுப்பாங்க. நானும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் ஆரம்பிக்கேன். என் மேல நம்பிக்கை வச்சு நான் ஆரம்பிக்கல. அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்றது. சரி, கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க ரைட்டு, பாய் ஃபேன்ஸும் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. கேர்ள்ஸ் ஃபேன்ஸோட பாய்ஸ் ஃபேன், அவங்க ஃபேன்ஸே கிடையாது ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக அவங்க தே ஆர் மை லைக் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃபேமிலிஸ் அப்படி தான். ஃபேன்ஸ்னு யாரை சொல்லுவீங்க? எதுக்கு ஃபேன்ஸுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வெளியில் போனோடனே ஒருத்தவங்க பார்த்துட்டு அவங்களே இவங்க என் ஃபேன் அப்படின்னா சொல்லுவீங்க? ஹாய் பிரதர் அப்படின்னா சொல்லுவீங்க? அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் ஃபேன். உங்கள் இன்ஸ்டாவில் தாங்க நான் வந்து உங்கள் ஃபேனு நினச்சிருக்காங்க, அதனால தான் கேட்குறேன். அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம தான் அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நான் ஆக்சுவலாக நான் அவங்களுடைய ஃபேமிலி, ஃபேன்ஸ் கிடையாது. அவங்க தான் நமக்கு, உங்கள் அப்பா அம்மா சாப்பாடு போட்டால் அவங்க உங்களுக்கு ஃபேமிலி. அவங்களால தானே நமக்கு இன்னைக்கு பேர். கிட்டத்தட்ட அவங்க அந்த மாதிரி தானே, ரிலேஷன் தானே. சரி, கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி வந்து இந்த யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, அதுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்து என்னை வந்து மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் வந்து நான் டெய்லி வருவேன். நீங்கள் வந்து மறக்காமல் வீரா டாக்ஸ் XXX வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, வீடியோஸ் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? யாரும் எடுத்து திட்டாதீங்க.